हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल राजबीस लाइफस्टाइल। இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு பாக்ஸ் செலவு கூட இல்லாம வீட்லயே வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல இந்த பிளேட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பிளேட்ல வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படிங்கற பட்சத்துல வீட்லயே எப்படி வந்து நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம இந்த பிளேட வந்து நம்ம ஷார்ப்னஸ் பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போறேன். நான் வந்து ஒரு ரெண்டு டிப் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அந்த டிப் வந்து பாத்தீங்க அப்படினா அவ்வளவு சூப்பரா வந்து எஃபெக்ட் ஆகும். இது வந்து நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்ல, வீட்ல இருக்க ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து செய்ய போறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். फर्स्ट मेथड पाती है अब कलुप वे नम्बर कलुप पाती है अब नार्मला नम वीट एल वीटल कूड़ा ना वो चिना मिक्सि जार एना ना और अंजु टेबल स्पून कलुप वो सेतुकें मिक्सि जार एंडी पक्ष इन रे मूँ टेबल स्पून एक्स्ट्रा वो सेतकर ना वो अंजु टेबल स्पून इत व ना वो मिक्स वो ग्रैंड पड़ी एल रे सुतकर पाती है अब ना और रे सुत मटी ए பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு தெரியும், நல்லவே வந்து டிஃபரண்ட் வந்து தெரியும். சோ இந்த இப்படி சுத்தி எடுக்கறப்ப பாத்தீங்க அப்படினா இந்த பிளேட் வந்து நல்ல ஷார்ப்பா வந்து ஆயிரும். இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த அளவுக்கு வந்து மிக்ஸியை யூஸ் பண்றீங்க அத பொறுத்து வந்து நீங்க வந்து இந்த வித வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மலா வந்து எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கனா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்லடி मंथலி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா மிக்ஸில எந்த ஒரு டேமேஜும் வந்து இருக்காது, நல்ல பிளேட் வந்து ஷார்ப்பாவும் இருக்கும். சோ இந்த உப்பலாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த உப்பு வந்து நம்ம வந்து மத்த யூஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த உப்பு இந்த உப்பு எடுத்து நம்ம வந்து அடுத்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். பாத்தீங்க அப்படின்னா பிளேட் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வர்க் அவுட் ஆகும். செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது என்னன்னா நம்ம முட்டையோட ஓடு தான் வந்து நான் எடுத்துக்கேன். இந்த ஓட வந்து நல்ல வெயில்ல காய ஒரு நாள் ஒரு மணி நேரம் காய வச்சா வந்து போதும். காய வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டை ஓடு தான் வந்து நம்ம சேர்த்து நெக்ஸ்ட் பண்ண போறோம். சின்ன ஜாரா இருந்து அப்படினா வந்து ஒரு ரெண்டு முட்டையோட ஓடு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஜாரா இருந்து அப்படினா இன்ன ஒரு ரெண்டு ஓடோட ஓடு வந்து சேர்த்துக்கோங்க. சோ இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம நல்ல கிரைண்ட் பண்ணிட்டு வரப்ப பாத்தீங்க அப்படினா இன்னுமே பிளேட் வந்து நல்ல ஷார்ப் ஆகும். இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான மெத்தட். இத வந்து சூப்பரா வந்து நம்ம ரெண்டு தடவை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்தலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா ரெண்டு பல்ஸ் விட்டு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து பாருங்க இப்படி நம்ம வந்து உப்பு மெத்தடோட பாத்தீங்க அப்படினா இந்த முட்டை ஓடோட மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரா எஃபெக்ட்டா வந்து இருக்கும். அந்த மெத்தடும் எஃபெக்ட்டா இருக்கும், இந்த மெத்தடும் ரொம்பவே எஃபெக்ட்டா வந்து இருக்கும். சோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸோ இல்ல मंथலி ஒன்ஸோ நீங்க செய்யறப்ப பாத்தீங்க அப்படினா பிளேட் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வந்து ஆயிடும். இந்த பிளேட் வந்து மாத்துறதுக்கு பாத்தீங்க அப்படினா ஷா நார்மலா வந்து ஷாப்ல வந்து ஒரு 150 ல இருந்து 200 வரைக்கும் வந்து கேக்குறாங்க. இது வந்து நார்மலா நம்ம வீட்லயே வந்து செஞ்சிரலாம். சோ அவ்வளவுதான், இது அப்படியே வந்து நம்ம மாத்திக்கிரலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். பிளேட் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வந்து இருக்கு. சோ நான் இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முட்டை யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இத நம்ம நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ண கூடாது. இன்னும் ஒரு அரை டம்ளர் வாட்டர் வந்து நம்ம இதல அப்படியே mix பண்ணி வச்சிட்டு ஒரு 10 minutes வந்து அப்படியே வந்து விட்டுறணும். ஏன் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா சின்ன சின்ன முட்டை ஓடோட துகள்கள் எல்லாம் வந்து அந்தந்த இடுக்குல இருந்தாலும் வந்து மேலே வந்து மிதந்து வந்துரும். சோ ஒரு 2 நிமிஷம் இல்லட்டி 5 நிமிஷம் வரை இப்படியே வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நார்மலா நம்ம வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சோ கண்டிப்பா இந்த ரெண்டு மெத்தட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மறந்திராம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you for watching friends.